லீவ் ஆரம்பிச்சிருச்சா? ஹாய் மக்களே, எப்படி இருக்கீங்க? நாங்கள் வந்து ஜூனியர் சிக்ஸோட சூப்பர் சிங்கர் ஜூனியர் சிக்ஸோட கெட்ட ப்ரௌண்டில் இருக்கோம் இன்றைக்கி. ஸோ கெட்ட ப்ரௌண்ட் ஷூட்டிங்கில் இன்றைக்கி நான் வந்து ஹக்ஸிக்கா மோட் வாணி மாதிரி ரெடியாக இருக்கேன். அப்படி இல்லைனா கூட லைட்டாக எதாவது மாதிரி இருக்கும் அப்படின்னு நான் என்னம்மா ஹக்ஸிக்கா மாதிரி இருக்கிறேன்னா? ஓ இல்லையா, அதான் இல்லையா, என்னென்னமோ சொல்கிறீங்களே. ஹாய் 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 எவ்ரிபடி, ஹலோ 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 ஹலோ. மாக்காப்பா வந்து மாறி கெட்டப்பில் இருக்காரு, நீங்கள் ஃபோட்டோஸ்லாம் பார்த்துருப்பீங்க. ஸோ இப்போ வந்து பர்ஃபார்மன்ஸ்க்கு முன்னாடி சரி லைட்டாக எதாவது பண்ணலாமே, பேசிக்லி என் கண்ணாடி காணும், அதனால நான் வந்து என் ஃபேஸ்லாம் அட்ஜஸ்ட் பண்ணோம் அப்படின்றதுக்காக ஒரு ஃபோன் அப்படி பார்த்துட்டு இருந்தேன். என்னது என்ன சிரிக்கிறா? ஹாய் சிரிக்கிறேனோ, எப்படி? நான் நல்லா இருக்கேன், தேங்க்யூ. ஹலோ 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 எவ்ரிபடி, ஹாய் சூப்பர். ஆக்சுவலி நான் வந்து முக்கியமாக இந்த லைவ் எதுக்கு அப்படின்னா, நாங்கள் ஸ்டார்ட் பண்ணி ஒரு சில வாரமாக இருக்கேன், ஆனால் உங்களோட லவ் அண்ட் அஃபெக்ஷன் வந்து நீங்கள் பயங்கரமாக காமிச்சிட்டு வந்துட்டு இருக்கீங்க. ஸோ அது வந்து பார்க்கறதுல எனக்கு ரொம்ப ரொம்ப சந்தோஷம். பல பேர் வந்து ஏய் பிரியங்கா வேண்டாம் அப்படி கலாயிறீங்க அப்படிலாம் வந்து கொந்தளிக்கிறாங்க, அப்படிலாம் கொந்தளிக்காதீங்க, எல்லாம் என் பசங்க மாதிரி. ஸோ பசங்க வந்து நமக்குள்ளே நம்ம ஜாலியாக வந்து எல்லாம் பேசிப்போம், ஹாப்பியாக இருப்போம், அந்த மாதிரி நாங்கள் வந்து ஜாலியாக பேசின்னு வந்திருக்கோம். யார் மனதையும் யாருமே புண்படுத்தலை, யாருக்கும் எந்த கஷ்டமும் கிடையாது. ஸோ நீங்கள் அதை பற்றி கவலையப்படாதீங்க. ஸோ ஐ ஹோப் நீங்கள் எல்லாருமே வந்து பயங்கரமாக என்ஜாய் பண்ணிருக்கீங்க அப்படின்னு நினைக்கிறேன். எப்படி ஆனால் ஆடியன்ஸ்லாம் ஹாய் சொல்லுங்கள். இவங்கெல்லாம் வந்து ஆக்சுவலி எங்களோட ரிச் கேர்ள்ஸ் அண்ட் ரிச் பாய்ஸ், நாங்கள் வந்து இந்த மாதிரி கைத்தட்டுறதுக்காக ரெடி பண்ணி கூட்டு வந்துடுவோம். ஸோ அவங்க எப்போ வேணாலும் வருவாங்க, கைத்தட்டுவாங்க. ஸோ யுவராஜ் சார், யுவராஜ் மாஸ்டர்லாம் போகிறாரு. என்னப்பா ஏன்ப்பா சாடாக இருக்க, செம்ம கலை வாங்குறீக்கா? ஐய் ஆமாண்டா, செம்ம கலை கலாய்க்கிறாங்க, ஆனால் நீ ஹாப்பியாக இருக்கல, அதுதான் எனக்கு வேணும். ஓகே, நீங்கள் ஹாப்பியாக இருந்தீங்கன்னா நானும் ஹாப்பி. வேற என்ன, வேற எதுவும் இல்லை. ஷூட்டிங் ஸ்டார்ட் பண்ண போகிறாங்கண்ணா, பின்னாடி டான்சர்ஸ்லாம் ரெடியாக வராங்க. ஓ ஒரு நிமிஷம் இருங்க, நம்மளோட ரிச் கேர்ள்ஸ், போன சீசன் ரிச் பாய்ஸ் ரிச் கேர்ள்ஸ்லாம் வந்து இந்த இடத்துல கோரஸ் பாடுறதுக்காக வந்திருக்காங்க. சொல்லுங்க ரக்ஷிதா, எப்படி சொல்லுங்க, ரொம்ப என்னது பேசுங்க ரக்ஷிதா, என்ன நடந்துட்டு இருக்கு போன சீசனோட, இதுக்கப்புறம் என்னென்ன பண்ணிட்டு இருக்கீங்க லைஃப்ல? உலகம் எல்லாம் சுத்துறோம், நிறைய ஷோஸ் பண்றோம், ரெக்கார்டிங்ஸ் வருது, லிப்ஸ்டிக் போட்டிருக்கா இல்லையா, அதனால வாய் ஆட்டாம பேசுறோம். நீங்க என்ன பண்றீங்க? நான் ஒன்னும் பண்ணல, சூப்பர் சிங்கர்ல தான் இருக்கேன். இங்க பாருங்க மாளவிகா, சொல்லுங்க மாளவிகா, சொல்லுங்க ராஜேஷ் வைத்யா பொண்ணு மாளவிகா, எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கேன், நீங்க நல்லா இருக்கீங்க? நல்லா இருக்கீங்க. அவங்க மக்களுக்கு ஹாய் சொல்லுங்க. ஹலோ ஹலோ, எல்லாரும் எப்படி இருக்கீங்க? இன்னைக்கு என்ன பண்ண வந்திருக்கீங்க? இங்க இங்க நாங்க எல்லாரும் பேக்கிங் பாட வந்திருக்கோம். பேக்கிங் பாட வந்திருக்கோம். நான் ரக்ஷிதா, ஸ்ரீகாந்த் இருக்காரு, நம்ம அவரை கும்பிடலாமா? இருங்க, ஐயோ விவசாயி வாயிலேயே வந்து விவசாயம். கொஞ்சம் தாடி வளர்ந்துட்டு இருக்கு அவருக்கு, பயங்கரமா தாடி வளர்ந்துட்டு இருக்கு. இன்னொரு விஷயம் பாருங்க, நம்ம ஸ்ரீகாந்த் இருக்காரு இல்லையா, அவருக்கு மீசை முளைச்சு நீங்க பாத்துருக்க மாட்டீங்க, ஆனா இப்ப வந்து மீசையை வரைஞ்சு அவர் வந்து முளைச்சு கொண்டு வந்து ரொம்ப கஷ்டப்பட்டு வரைஞ்சிருக்கேன். ஆமா, உங்க தங்கச்சியோட அட்வைஸ் தான் பிரியங்காவோட அட்வைஸ். பிரியங்கா ஓகே, ஷூட்டிங் ஸ்டார்ட் பண்ண போறாங்க. அவர் வந்து ஆடியோ மட்டும் இல்ல, வீடியோ சேர்த்து போட்டதா ஒரு இவரை கண்டுபிடித்து தருவதற்கு மூன்று நிப்பான் கிராமங்களை பரிசாக அறிவித்துள்ளனர்.
பாருங்க.